நன்றிகள் எழுதுறதுனால இந்த பிரபஞ்சத்துல, அதாவது நம்ம பிரெயின்ல என்னென்ன முக்கியமான 6 மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பிளேமிங். இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு நபராக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம எப்படி அணுகுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள், நம்மளோட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம பேசுகிற விஷயங்களும் நம்ம அணுகிற விஷயமும் அதை பேஸ் பண்ணி தான் அமையும். இப்போ நம்ம நன்றிகள் எழுதுறதுனால இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அணுகுமுறையை இப்போ நம்ம மாற்றுறோம். ஸோ நல்ல விஷயங்களை ஒரு பொருள் மேலேயோ, ஒரு சூழல் மேலேயோ, இல்லை ஒரு நபர் மேலேயோ நம்ம எழுத 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 அந்த கண்ணோட்டம் நம்மளுக்கு நல்ல விஷயமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நல்ல விஷயமாக அந்த கண்ணோட்டத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த விஷயத்தை பற்றி நம்ம அணுகுமுறை டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், டோட்டலாக வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அதாவது நல்ல அணுகுமுறையாக இது மாற ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பிளேமிங் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி கடைசியில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு அளவில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், அங்கே சர்வர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம வந்து சாப்பாடு என்ன வேணுங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அவர்கிட்ட நம்ம பொலைட்டாக அன்பாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் கூடவே வரும்போது அவருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்த டைம் அதே ஹோட்டலுக்கு நம்ம போகும்போது அந்த சர்வர் நம்மளை பார்க்குற அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். இந்த டைம் நம்ம போய் சாப்பிடும்போது அவர் இன்னும் அதிகமான சர்வீஸை கொடுக்கணும்னு தான் அவர் நினைப்பார். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அளவில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அன்பாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக இரட்டிப்பாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்கள் மேலே நன்றி எழுதுறதுனால அதுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுக்குறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நம்ம எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே அந்த பொருட்களை பார்க்கும்போது, அந்த பொருட்கள் பக்கத்தில் போகும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிற நன்றிகள் மூலமாக அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளை வந்து அடையும் போது நம்மளுக்கு வந்து இன்னொரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கூடவே வருது. எக்ஸாம்பிளுக்கு கோயில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ பாசிட்டிவ் வைப் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுது. ஸோ எல்லா பொருளுக்கும் நம்ம நன்றி எழுத, நன்றி எழுத, நன்றி எழுத, அந்த பொருட்கள் மேலெல்லாம் நல்ல விஷயங்கள் விதைக்கிறனால அந்த நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு அதிர்வலைகளாக, ஃப்ரீக்வன்சியாக, வைப்ரேஷனாக நம்மளுக்கிட்டேயே வந்து அடையுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பரிமாணங்கள் நமக்குள்ளே உருவாகும். ஸோ கண்ணோட்டங்கள் மாறும்போது நம்ம யோசிக்கிற விஷயங்கள், திங்கிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த விஷயங்கள் மேலே எல்லாமே நம்ம பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் எழுதுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரெயின் வந்து அதுக்கு பழகி நம்மளோட கண்ணோட்டங்களை டோட்டலாக நபர் மேலேயோ, சூழல் மேலேயோ, பொருட்கள் மேலேயோ இருக்கிற எல்லா கண்ணோட்டத்தையும் மாற்றி நம்மளுக்கு ஒரு புது பரிமாணத்தை நம்மளுக்கு உணர வைக்குது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்றி எழுதுறதுனால எந்த ஒரு நபராக இருந்தாலும், அவர் எந்த ஒரு குணாதிசயமாக இருந்தாலும், நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர் மேலே இருக்கிற ஒரு பர்ஸ்பெக்ஷனை நன்றிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நிறைச்சதுனால அவர்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம பிரெயின் பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நன்றி உணர்வாக இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு இந்த நன்றிகள் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட அப்ரோச் வந்து டுவர்ட்ஸ் அந்த பர்சன் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை கரெக்டாக பிரிட்ஜ் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து நம்ம நன்றி எழுத ப்ராசஸ் மூலமாக நடக்கிறதுனால. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பிரெயினுக்கு இன்டைரக்டாக நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் இப்போ நம்ம நல்ல விஷயங்களை ஃபீட் பண்ணுறனால நம்ம பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை வச்சு ரன் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம மேலே வச்சோம் பார்த்தீங்களா, இந்த விஷயங்களை எடுத்து அடுத்தடுத்த வாழ்க்கையை வந்து ரன் பண்ண பார்க்குது.
நம்ம பிரெயினே யூடியூப் அல்காரிதம் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு எந்த விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அந்த விஷயங்களை அதிகமாக கொண்டு வந்து நம்மளுக்கு யூடியூப் காட்டுது இல்லையா. அதே மாதிரி நம்மளோட பிரெயினும் நம்ம நல்ல விஷயங்களை நிறையா சொன்னோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்ட ஆரம்பிக்கும். இதுவே நம்ம கெட்ட விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா அதை வந்து பிரான்ச்சஸாக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெயினோட வேலையே வந்து எந்த விஷயங்களை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த விஷயங்களை அதிகமாக காட்ட ஆரம்பிக்கும். அந்த சைடு அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் நெற்பயிரில் விட்டாலும் சரி, கோதுமையில் விட்டாலும் சரி, வேர்க்கடலை விட்டாலும் சரி, ஸோ நம்ம எதில் விட்டோமோ அந்த விஷயங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நெல்லா கோதுமையா வேர்க்கடலையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து தண்ணிக்கு தெரியாது. ஸோ எதில் நம்ம எனர்ஜி போகுதோ அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிடும். அதே மாதிரி நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் வைக்க 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 அந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் வந்து கிளைகளாக உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் காட்ட ஆரம்பிக்குது, நம்ம நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இல்லாமையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம இல்லாமையை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தோல்விகள் நம்ம பார்க்க 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 நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட பிரெயின் வந்து சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த நன்றி எழுத ப்ராசஸ் நம்ம நல்ல விஷயங்களை பிரிட்ஜ் பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு உருவாக்க அந்த இடத்துலருந்து ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம பிரெயின் வந்து இல்லாமையை நோக்கி போகிறதுனால எனக்கு இது வேணும் அது வேணும் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி இல்லாமையை பற்றியே அதிகமாக யோசிச்சு இல்லாமைய பின்னாடி போனதுனால நம்ம வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ டிப்ரெஷனோ நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நிலையாக ஒரு இடத்துல நிற்க வச்சு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிய வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு ரூட் மேப்பை போட்டு கொடுக்குற ப்ராசஸ் தான் இந்த நன்றி எழுதுகிற ப்ராசஸ். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நம்மோட கேள்விக்கான பதில் எப்பயுமே நாம் மட்டும்தான்.